நீங்க வரக்கூடாது. கை நீட்டு சார். என்ன சார்? சார் சார் கை நீட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார். சாரி சார். ஐ டோன்ட் வாண்ட் டச் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆல். பட் சதா தின்னே வச்சுக்கேன். சரஸ்வதி மண்டிக்கு வர மாட்டா. உன்னோட பீரோல வந்து உட்காந்து கூட அது பெஸ்ட். Keep the pencil here. Sir. Maya Srinivasan. Sir, book venum sir. Memories of Midnight. Very bad. Sir, library book dhaan sir. Thirupi kudukkanum. What is called as tuples in database? Tuples in database. பதிலே தெரியலனா கூட பரவாயில்ல. ஆனா உனக்கு கேள்வியே புரியல இல்ல? Set of rose. Set of rose. You have come here to educate yourself, not these kind of activities. You understand? Yes, sir. I won't repeat this, sir. No, I'm not going to give this. Go and pay the fine. Sir, please, sir. No fine, katikram. Go, go, Godzilla. Go, 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 Godzilla. கல்பனா ஜி, ஆப்கா டைம் நஹி ஹுவா? நஹி சார். என்ன ஏமாத்தி ஏமாத்தி எப்ப பார்த்தாலும் கேன்டீன்ல திங்கறதுலயே இருக்கியே. மாயா விஷயத்துல என்னைக்காவது எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கறாடா. அவளுக்கு என்னடா பிடிக்கும்? என்ன புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அத வச்சு தான்டா அவளை மடக்கணும். ஏய், என்ன புக் வச்சு கொடுக்கலாம்? அவளோ புக் படிச்சா நான் எக்ஸாம்ல 4 மார்க் வாங்குறேன். சமாளிப்போம். டேவிட் பூன்ஸ். டேவிட் பூன்ஸ் புக்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேவிட் பூன்ஸ் சிங்கிளரா ப்ளூரலா மச்சி? நீ கடைசிவரையும் சிங்கிள் தான்டா. இட்ஸ் எ ரொமான்டிக் புக் டா. இஸ் இட்? டேவிட் பூன்ஸ். டேவிட் பூன்ஸ். டேவிட் பூன்ஸ். எடுத்து கூட ப்ளீஸ். கை நிறைய புக்ஸ். எதுக்கு இவ்வளோ புக்ஸ் எடுக்கிற? லைஃப் இன் மார்ஸ் யுனெஸ்கோவில் சப்மிட் பண்ண போகிறேன். என்னோடய டாபிக் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஹார்ட் ஒர்க் யூனோ. மார்ஸ்க்கே கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் மாயா, இந்த டேவிட் பூன் புக்ஸ்லாம் படிச்சிருக்கியா? செம்ம ஃபீல் தெரியுமா? சான்ஸே இல்லை. டேவிட் பூன் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் உங்க புக் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரா? வாவ், என்னால நம்பவே முடியல. நெக்ஸ்ட் டைம் புக்கோட சேர்த்து நேமையும் ஒழுங்கா படி. அது மில்சன் போன், ஹுக் ஷாட் கிரிக்கெட் பிளேயர் டேவிட் போன் இல்ல. இடியட். இது ஒண்ணா பாலா, இவ்வளவு லவ் பண்றதுக்குள்ள மார்ஸ்க்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுமாயா. இனிமே லைப்ரரிக்கு நீ எப்போ வருவேன் மட்டும் சொல்லு. சொல்றேன். நான் என் டைமிங்கே மாத்திக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம ஸ்கூலில் படிக்கணும் தான் சார் ஆசை. உட்காருங்க. இப்போ கூட ஹோம் மினிஸ்டரில் அவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சீட்டு கேட்குறாரு. அதுவே என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல சார். ஓகே சார், ஓகே. முருகா, ரவிக்குமார் சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், நீங்கள் நம்ம தேவக்கோட்டை பெல்ட்டா? இல்லை சார், நான் பட்டுக்கோட்டை. அது கூட நம்ம பெல்ட்டு தான். ரவிக்குமார் சார், நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் சார். நீங்கள் அந்த ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ண 10 வருஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு உங்களால் நிறைய நல்லது நடந்திருக்கு. போன வருஷம் ஃபிசிக்ஸில் 10 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் வி ஹாவ் எ வெரி குட் கெமிஸ்ட்ரி டீச்சர், வி ஹாவ் எ வெரி குட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், பட் வி நீட் எ வெரி குட் ஃபிசிக்ஸ் டீச்சர் லைக் யூ. நீங்கள் எப்போ நம்ம ஸ்கூலில் ஜாயின் ஆகுறீங்க சார்? அது வந்து என்ன சார், 5 lakhs cash out of the way, 6.5 lakhs per annum. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்லே டியூஷன் எடுத்துக்கலாம், அந்த இன்கம் உங்களுக்கு தான். அதுல இருந்து ஒரு 10 பைசா கூட நீங்க மேனேஜ்மென்ட் தர வேண்டாம். இப்போ வேலை செய்யற ஸ்கூல்ல நல்ல சம்பளம் தராங்க சார். சரஸ்வதி விக்க ஆரம்பிச்சிட்டா அது என்னை விட்டு போயிடும் சார். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? லட்சுமி. வெரி குட். நீங்க அந்த லட்சுமி மார்க்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒன்னும் உங்களை கம்பல் பண்ணல, ஏன்னா திஸ் பிசினஸ் ஆர் வெரி 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 காம்படிட்டிவ் சார். அது வந்து சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டுக்கு போய் உங்கள் லட்சுமி மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்ல முடிவோடு வாங்க. நந்தினி, எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலாமா? எப்போ ஸ்ரீதர், உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்தை பற்றி பேச போகிற?
லவ் மேலே நம்பிக்கை போனால் தான் கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. ஐயோ 30 மிஸ்டர்களா, சமாளிப்போம். எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறேன். ஏய், நான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் ஃபுல்லே கடை. ஆமாம், ஈவினிங் அங்கே வெளியே போகலான்னு சொன்னியே. ஆமாம், படத்துக்கு போகிறோம், கன்ஃபார்ம். நீ இங்கே வந்துடு. நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் வர முடியாது. நீங்கள் வா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நந்தினி நந்தினி வா, நந்தினி சேர்ந்து போகலாம். ப்ளீஸ் நந்தினி, எனக்காக நந்தினி. சரி, லவ் யூ சொல்லலாம். ஓகே, 2 மினிட்ஸ், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நந்தினி, ஏய், நீ எதுக்கு இங்க வர? போ. அதான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னேனே. வேண்டாம் ஸ்ரீதர், போ. நந்தினி, சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? வேண்டாம் ஸ்ரீதர், வேண்டாம். யாரோ வந்து போறாங்க. பயப்படாத நந்தினி, இந்த நேரத்துல யாரும் இங்க வர மாட்டாங்க. ஓ, அப்ப நீ பிளான் பண்ணி தான் வர சொல்லிருக்க. இதுதான் சர்ப்ரைஸ். வேண்டாம் ஸ்ரீதர், கேல. முதல்ல லைட்டாக பண்ணுப்பா. ஹே, லைட்டாக பண்ண நீ எப்படி கேட்ட திறப்ப? தோட கூட்டின எனக்கு திறக்க தெரியாத. நீ சும்மானா 10 மணிக்கு வர, இங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் சமாளிக்கவே முடியல. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்? நீ இந்த மாதிரி வந்து போகிறதா இருக்கா தெரிஞ்சதுன்னு வை. நான் தான் சோத்து குடும்பத்தோடு அலையணும். அப்போ காம்பவுண்ட் அவ்வளோ ஒழுங்காக கட்ட வேண்டியது தானே? காம்பவுண்ட் வால் கட்டினா மட்டும் நீ வரதை நிறுத்திட்டு போறியா அண்ணா? அப்படியா, இனிமேல் நான் வரமாட்டேன். ஏ, ஏன் கோச்சிக்கிற? எதுக்கு கோச்சிக்கிற? சும்மா தானே சொன்னாங்க, நீ எப்போ வேணா வா, என்ன வேணா பண்ண. ஆனால் உங்கள் அப்பாவோட அடுத்த படத்தில் நான் தான் வில்லன். உன்னை இந்த பிரகாஷ்ராஜ் இல்லைனா அந்த செல்வராஜ் கன்ஃபார்ம். அதான் போன படத்தில் சான்ஸ் வாங்கி கொடுத்தேன்ல. போன படத்தில் என்ன கொடுத்த? 3 நாள் வளைச்சி வளைச்சி ஷூட்டிங் பண்ணானுங்க. நானும் போய் கெத்தா உட்காந்து தேட்டரில் பார்த்தா என் மூஞ்சி எங்கே இருக்குன்னு நானே தேட வேண்டியதாக. ஏன் மிஸ்டர் வில்லன் இப்படி என்னோட கஷ்டப்படுறதுக்கு? என்கிட்ட ஒரு சாவி கொடுத்துட்டா நானே பார்த்துப்பேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட சாவியை கொடுத்துட்டு நான் பட்ட கஷ்டம் பார்த்தாத போப்பா. படிப்ஸ் என்றா டல்லாக இருக்கேன், ஸ்விம் பண்ணல. சிவா, சிவாவா? அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நிலால முத முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ, ரெண்டாவதாக கால் வச்ச எட்வின் ஆண்ட்ரூன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிலாக்கு 2 பேர் போனாங்களா? டேய், 2வது வரதானே அவ்வளோ பேர் தப்பாடா? எனக்கு அவனுக்கு 3 மரத்தில் டிஃப்ரென்ஸு. 2வதாக வரதால் என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு வரணும் தான் ட்ரை பண்ணுறேன். ஸ்ரீதர் சார், உனக்கு ஃபஸ்ட்டு வரணும் அவ்வளோதானே? எப்படா நிதின்? மேம், கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்ததா? மேம், நன்றி மேம். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். யா நித், யூ கைஸ் கேரி ஆன். ஓகே மேம், பை மேம். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேம். நீங்கள் ஆஃப் கோர்ஸ் டெல் மீ, ஷியூராக பண்ணுறேன். இந்த வாட்டி சிவா கிளாஸ் ஃபஸ்ட் வரக்கூடாது, அவனுக்கு பதிலாக கணபதி தான் ஃபஸ்ட் வரணும். அவன் நல்லா எழுதியிருந்தா அவனே ஃபஸ்ட் வர போகிறான். அவன் நல்லா எழுதுனா கூட அவன் தான் ஃபஸ்ட் வரணும், இல்லைனா வர வைப்பேன். வாட் நான் சென்ஸ், என்ன மிரட்டுறியா? பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவா? மேம், மேம், என்ன அவசரம்? திஸ் இஸ் த லிமிட், மூவ் அவே ஃப்ரம் மை வே. எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேர்ந்தே போகலாம். இப்போ நீங்கள் மார்க் போட்டு தானே ஆகணும். ஆடியோ சே பயப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன்.
நோட்டீஸ் போர்டு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறா. சௌமியா ஃபீஸ் கட்டலையா? ஹே சௌமியா, மாயா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கீழே போலாம் வா. இல்லை மாயா, நீ போன அப்புறமா. வாட் இஸ் திஸ்? ஒன்றும் இல்லை மாயா. நோ, விடு மாயா. மாயா மாயா, ப்ளீஸ் வெயிட், வெயிட் a minute, லெட் மீ சீ, வெயிட். நீ சாவுக்கு நிதின் தான் காரணம். வாட் இஸ் திஸ்? என்ன சௌமியா அது, சொல்ல. கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. நோட்டீஸ் போர்டில் ஃபீஸ் கட்டாதவங்க லிஸ்ட்ல உன் பேர் இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங்? டெல் மீ சம்மா. நித்தனை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கும் தான், அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால ஸ்கூலில் மட்டும் அவனை பார்க்கறது இல்லாமல் அடிக்கடி அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்ப்பேன். அவங்க வீட்டுக்கு போனப்ப நான் நிறைய தடவை அவங்க அப்பாவை பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன் என்ன லவ் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் ஹே, என்னாச்சு? இந்த வீடியோ வெப்ப எடுத்த, நம்ம ஜாலியாக இருந்த போதா? டெலீட் பண்ணு. எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கல. அவன் லவ் பண்ணுறன்னு சொல்லி ஏமாத்தின பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்தன். அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. கொண்டு வந்தியா? மரியாதை, இந்த வீடியோ டெலீட் பண்ணு. ஆ, பண்ணலாம் பண்ணலாம், போ போ. நீ எல்லாம் நல்லாவே இருக்க. இதுல இருந்து தப்புக்கு எனக்கு வேற வழி தெரியல. சூசைட் பண்ணிப்பாங்க. கம்